ഓം ഹ്രീം തത്പുരുഷാച വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 24/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 10:51 பின்பு துவிதியை. நட்சத்திரம் ரோகிணி. மாலை 5:36 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விஷாகம் அனுஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனசில் தெளிவும் முகத்தில் பொழிவும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திடீர் முடிவு எடுக்காமல் தீர்க்க தரிசனமான முடிவு எடுக்கக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளை வளமாக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும். சத்துருஸ்தானத்தில் ராசியதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபை மீறி பேசிய ஒரு சில பேர் இன்றைய நாளில் மனசார வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு மற்றும் உடல் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XR. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் கலையுலக ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். கடந்த காலங்களில் பாதை மாறிய ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் பக்குவமாக பண்பாட்டை மதித்து நேசிக்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. மறைமுகமாக மனசு விட்டு பேசக்கூடிய உங்களுடைய செயல்களை படம் பிடித்து காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனம் அப்படிங்கிறத விட அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VW. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல்நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமையும் மனோ தைரியமும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் அவமானங்களும் விலகி வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TE.
தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அன்பால் அப்படிங்கிறத விட அதிகாரத்தாலேயே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறைந்து பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும், அதுவும் சுப செலவு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான செல்வமும் நன்மையான காரியங்களும் இன்றைய நாளில் தானாகவே நடந்தேறும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வீடாகிய ரிஷப ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே மாதிரி ராசி அதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது, சஞ்சலப்படுத்தாது, மாறாக சந்தோஷம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆதாயங்களும் அனுகூலம் மிகுதியாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீகம் சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில், அதாவது சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இன்றைய நாளில் நிறைவேறும். நியாயமான ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெத்தவங்களை மதிக்காத குழந்தைகள் இன்றைய நாளில் பெத்தவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட மரியாதையோடு பேசும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 சுப்பிரமணியன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும்.
குறிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால தாராளமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகளுக்கு ஏராளமான பணவரவும் தனவரவும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட தாமதமான வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ. பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேரக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருந்து, அந்த தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த, அதாவது கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பஞ்சமஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் வர்றதுனால பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினம் அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வச்சா பணம் அப்படிங்கிற விஷயம் அதிகரிக்கும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்டையன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நம்ம நிறைய பேர் கேட்கறது விஞ்ஞானம் மெஞ்ஞானம், சுருக்கமாக சொல்லுங்க. கடந்த வாரத்தில் கூட நான் வந்து ஸ்ரீலங்கா பயணம் போயிருந்த பொழுது, அரசியல் பயணமாக போயிருந்த பொழுது, அங்கே வந்து ஒரு நண்பர், அதாவது ஒரு மனுஷால் கேட்குற கேள்வி, ஆன்மீகத்தை பற்றி அதிகமான தேடலில் உள்ள அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது விஞ்ஞானம் மெஞ்ஞானம் சுருக்கமாக சொல்ல முடியுங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாருங்க. நம்மளுடைய தினப்பலனில் ஆன்மீக தகவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிறதுனால பொதுவாக நான் வயதில் பெரியவராக இருந்தாலும் உங்களுடைய ரசிகர், அதனால் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்கள்கிட்ட விஞ்ஞானத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு எனக்கு தெரிஞ்சால் கூட நான் உங்களுடைய வாயிலிருந்து என்ன வரும்னு பார்க்குறேன். அதனால் எனக்கு ஏதாவது ஒரே ஒரு நிமிடம் நேரம் ஒதுக்கி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். சொந்த ஜாதகமெல்லாம் கேட்கல, விஞ்ஞானம் மெஞ்ஞானம் சுருக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். பொதுவாக விஞ்ஞானம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்து இன்றியமையாத ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னு வைங்களே, அல்லது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னு வைங்களே, அதுக்கு விஞ்ஞானம் வந்தது அப்படின்னா அந்த பாதிப்பிலிருந்து அடியோடு நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி விஞ்ஞானத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. 50 வயதில் ஒருவருக்கு நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோயை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கருவிகளும் மிகப்பெரிய சாதனங்களும் நமக்கே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான அமைப்புகளும் விஞ்ஞானத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. 50 வயசில் நோய் வந்ததுக்கப்புறம் நம்மை காப்பாற்றக்கூடிய கருவி விஞ்ஞானத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே 50 வயசில் இந்த மாதிரியான நோய் வரும்னு எடுத்து சொல்லக்கூடிய தகுதி விஞ்ஞானத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. நோய் வந்ததுக்கப்புறம் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு விஞ்ஞானத்துக்கு உண்டான சிறப்பு. அதுவே அந்த நோயை வாராமல் தடுப்பதற்குண்டான அமைப்பு தான் விஞ்ஞானத்திற்குண்டான மிகப்பெரிய பொறுப்பு.